திகார் ஜெயில் புதுக்கோட்டை. டேய் டேய், புதுக்கோட்டையில இருக்கு திகார் ஜெயில்? புழல் சிறை புவனேஸ்வர். டேய், புவனேஸ்வரில இருக்கு புழல் சிறை? தெரிஞ்சா பேசுங்க, தெரிய சும்மா. சரி சரி, ஏதோ ஒரு சிறை இந்தியா. அப்படி ஆரம்பி. பாஸ் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டிய ஆளு இந்த ஜெயில தான் இருக்கான். அவனோட டிஷர்ட் நம்பர் 207. அவனை எப்படியாச்சும் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்துருங்க பாஸ். பண்ணிடுறேன். இந்த திட்டத்துக்கு நான் ஒரு புது திட்டம் வச்சிருக்கேன் பாஸ். பாஸ், அது என்ன புது திட்டம்? இந்த ஜெயில் ரொம்ப பாதுகாப்பான ஜெயில். உள்ள போறது ரொம்ப கஷ்டம், வெளியே வர்றது ரொம்ப ஈஸி. என்னோட டேலண்ட்க்கு நான் ஈஸியா வந்துடுவேன். அதனால உள்ள போகும்போது நானே வரண்டர போய் சரண்டர் ஆயிடுறேன். ஐயோ பாஸ், அது கிறுக்குத்தனமான முடிவு. சொல்றத கேளு. சரண்டர் ஆனா என்ன கட்டி போடுவாங்க. கட்டி போடுறது நடக்கும். தப்பிச்சு அவங்களை அடிச்சு போட்டுட்டு கண்ணை தூக்கிட்டு அவனை காப்பாத்தி வெளியே ஈஸியா கொண்டு வந்துருவோம்டா பாஸ். எனக்கு எதுவுமே சரியா பண்ணல பாஸ். என்னன்னா சரியா பண்ணல? நீ பாசா நான் பாசா? நீ இதை போத்திட்டீங்க இல்லரா? அங்க ரெண்டு போலீஸ் இருக்காங்க, சாதாரணமா போக கூடாது. இதுக்கெல்லாம் பல்ட் அடிச்சு தான் போகணும். வராது. யோ, காத்து வாங்க மாட்டி, இதை பார்த்து வா. ஏய், என்ன அந்த குச்சை கொடுப்பா. ஒரு உயர் அதிகாரி போது நீ எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? நான் கையில வச்சிருக்கீங்களா? கையில ஏதாவது கயிறு கிரியாத வச்சிருக்கியா? இல்லையா? அத்தை பத்தின ஒரு கயிறு இல்லாம என்ன ஒரு கான்ஸ்டபிள்? கவலைப்படாதீங்க, இப்ப நடக்குது நானே எடுத்து வந்திருக்கேன். நீங்களே வச்சிருக்கீங்க? ஆமா, முதுகுல ஜிப் இருக்கு. ஆமா, எங்க போற பின்னாலே கயிறு வச்சுக்கிறாப்ல. சரி சரி, நம்மளே கட்டி விடுவோம். நீ ஒழுங்கா கட்ட மாட்டா, மறந்து போயிடுவான். அதை பிடிக்கின்ற. சரி, குடி. கட்டு கட்டு கட்டு. உக்காரவே உக்காரவே, நல்ல கோஆப்ரேட் பண்றாரு. தப்பிக்கிற மாதிரி கட்டுங்க. என்ன இப்படி கட்டுறது? எப்படி சொல்லிட்டு இருக்காரு, கோஆப்ரேட் பண்ணல. அந்த மாதிரி கட்டுறா சொல்ற மாதிரி பைத்தியக்காரா தற்குரிய. தப்பிக்கிற மாதிரி யாராவது கட்டுவாங்களா? ஏங்க, தமிழ் சினிமா தான் அப்படிதான் கட்டுவாங்க. கட்டுறது தப்பிச்சு தப்பிச்சு போற மாதிரி இருக்கணும். சூப்பரா எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன அது சினிமாடா, இது ரியல்ரா? தானே அப்படி தப்பிச்சிருவாங்களா சொன்னா கேள்றா. இது ஹாலிவுட் கட்டா போடுறேன். இரு, ஹாலிவுட் கட்டாவா? போடு போடு. எல்லாம் மணி முடிச்சு போட்டு விடுறேன். என்னையா யாரா நீ? அங்க இருந்து என்ன ஐடி பாத்துக்கிட்டு இருக்க? எங்க பாஸ் உள்ள இருந்து ஒருத்தர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே கூட்டுற போயிருக்க. யார? டிஷர்ட் நம்பர் 207. நான் தான்டா அது, நானே வெளியே வந்துட்டேன். யோ, அவசரம் கொடுக்க. யாரைக்கிட்டே நீ இப்ப வெளியே வந்த? உனைய காப்பாத்த எங்க பாஸ் உள்ள போயிருக்காரு. ஒழுங்கா போய் அவரோட எக்ஸ்ட்ரா டை வெளியே வா. போ. அதான் நானே வந்துட்டேங்கிற இவன் என்னையும் திருப்பி அந்த நாய்க்கு போன் பண்ணி வர சொல்றான். போன்லாம் இல்லையே, போலீஸ்ட வேற மாட்டிக்கிட்டாரு. போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டானா? ஆமா, அதான் எங்க புது பிளானு. சினிமாலாம் பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்ல. போலீஸ் ஹீரோ போய் மாட்டிக்கிடுவாரு, அதுக்கப்புறம் அவரே வந்து தப்பிச்சு வெளியே வந்து காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வருவாரு. அதெல்லாம் ஹீரோ பண்ணட்டும், இந்த நேரம் எதுக்கு பண்றான்? கேடா, போன் கூட எடுக்காம போயிருக்கியே. உள்ள அந்த விபாசனா ட்ரீட்மென்ட் எதுவும் பண்றானா? டக்குன்னு பாம்படு உள்ள தூக்கி போட்டு எல்லாரும் காப்பாத்துவான். வாடகை கடையில அதெல்லாம் கொடுக்கல. வாடகை கடையா? அப்ப இதெல்லாம் டம்மியா? டம்மி. எங்க பாஸ் அப்படியே காப்பாத்திருங்க. நீங்க கண்ணெடுத்துட்டு போன மாதிரி.
எதுக்கு நீ நகர்ந்துகிட்டே போற? இப்படித்தாங்க போவனு. அவ்வளவு இடம் இருக்கு, நடந்தே போன. நடந்து போறா, நடந்து போறா. அப்ப இப்படி போவா? நடந்தே வரலாம், எதுக்கிட்ட அப்படி தவந்துகிட்டு வர்ற? ஸ்னீக்கிங்னா அப்படித்தான் பண்ணி தொல. அப்போ என்னையா என்ன கூப்பிடுறாங்க? ரீல்ஸ் பாத்துக்கிட்டு வாடா. ரீல்ஸ் பாத்துட்டு இருக்காங்களா? பாப்போம். என்னையும் ஒன்னையும் கூப்பிடலாம், ரீல்ஸ் சொல்லிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம். கூப்பிடுற மாதிரியே இருக்கடா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு நாள் சும்மா ஜெயில வாக்கிங் போலாம்னு பார்த்தா ரெண்டு பேரும் திடீர்னு ஓடுறாங்க. எங்க எங்க ஓடுறீங்க? சிங்கப்பூர், ஜப்பான், மலேசியா, ஹாங்காங் போய்க்கிறீங்க? அப்படியா? எதேச்சையா? ஆமா, எதேச்சையா? இங்க என்ன வேலை? வரப்போட்டு அன்னைக்கு அப்படிதான் ரெண்டு பேர் வந்தானுங்க. வந்துட்டு எங்கிட்ட பேசிட்டு திடீர்னு போயிட்டானுங்க. என்னன்னே தெரியலையே. டேய், என்னடா பண்ற? இதுக்குள்ள புடிங்க, இத வச்சிட்டு அடிக்க முடியாது. என்ன பண்ணாத? நடந்து போனாலே இப்படிக்கா போயிடலாம். நீ உருண்டு போறேன்னு போலீஸ்காரன்ட்டே போறியடா. உருண்டு போனதாங்க ஸ்னீக்கிங் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி துப்பாக்கி திருப்பி வச்சு குத்துவாங்க பத்திரிக்கா. குருண்டு வர்றது பரண்டு வரவங்க டீசெண்டா வா. ஓகே, அமைதியா போகணும். பாம்பு மாதிரி வா. பாம்பு மாதிரியா? என்னது இது பாம்பு? நான் ஒண்ணு சொல்லுவேன், சென்சார்ல போயிடும். வாடா போடா, உசுரா வாங்குறீடா. பஸ் 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 புரிஞ்ச திரும்ப பஸ். ஆஹா, லெவல் 1 வெஸ்ட். ஆமா, MP5 கன். எங்க பஸ் லூட் அடிச்சீங்க? வீட்ல தான். வீட்லயா? ஆமா. நான் எல்லா வீட்ல எடுத்து குச்சி பார்த்தேன், எங்கயுமே லூட் இல்லையே. ஏன் பஸ்? ஆனா லூட் பத்தல பஸ். இங்க அந்த போச்சனிக்கு பக்கம் எங்கயாவது போய் பாருங்க, லூட் இருக்கும். இவ்வளவு லூட் அடிச்சிருக்கீங்க, அந்த ஹெல்மெட் அடிச்சிருக்கலாம்ல. ஏனோ அந்த ஹெட்செட் வச்சு தெரிச்சுடுன்னு செத்து போயிட மாட்டீங்க? தெரிச்சுடுன்னு செத்து போயிருவோம். சாக்காவாதீங்க. ஏதாவது என்ன சொல்லுங்க, நான் வந்து ரிவைவ் பண்ணிடுறேன். பஸ் அவர் சொல்ல நீங்க சொல்லுங்க, நான் வந்து ரிவைவ் பண்ணிடுறேன். சொல்றேன். என்னங்க இது? எக்ஸ்ட்ராக்ஷன் 2 இன் நெட்ஃப்ளிக்ஸ் பாத்துற வேண்டியதான். ஆட்டு புட்டு 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 புட்டு.